हेलो फ्रेंड्स वेलकम एंड वेलकम टू ऑरेंज फ्लेवर இன்னைக்கு வீடியோல நாம பட்டர்ஃப்ளை கிறிஸ்டா ஃபுட் ப்ராசஸரோட ரிவ்யூ அண்ட் ஃபில் டெமோ பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து இந்த பட்டர்ஃப்ளை கிறிஸ்டாவோட அன்பாக்சிங் வீடியோ போட்டுருக்கேன். சோ அதோட லிங்க் நான் கீழ கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து நம்ம ஃபில் டெமோ பார்க்கலாம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளோட பட்டர்ஃப்ளை ஃபுட் ப்ராசஸர். சோ ஃபுட் ப்ராசஸர்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 5 ஜார் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நார்மல் ஜார்ஸ். சோ இது மூணுமே வந்து நார்மல் ஜார். அப்புறம் இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் ப்ராசஸர். அப்புறம் இது வந்து ஜூஸர் ஜார். சோ நம்மளோட மெயின் யூனிட் பாத்தீங்க அப்படினா நல்ல ஐ கேச்சிங் கலர் இது. இது வந்து ஃப்ளூரசன்ட் கிரீன் கலர். சோ நம்ம கிச்சன்ல பாத்தீங்க அப்படினா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதுல வந்து 1 HP ஹெவி டியூட்டி மோட்டார். சோ வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து பக்காவா இருக்கும். இதல பாத்தீங்க அப்படினா ஹாஃப் ஃப்ளோக்கு வந்து பாருங்க இது கொடுத்திருக்காங்க. சோ வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகாது. இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் நமக்கு வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து LED லைட் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ LED லைட் வந்து பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. நாம வந்து சப்போஸ் வந்து இதல வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டாலோ வந்து இது வந்து நமக்கு இன்டிகேட் பண்ணும். சோ தட் நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதல வந்து பல்ஸ் மோட் பிளஸ் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து 4 ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. ஃபுட் ப்ராசஸர் மோட் ஒன்னு இருக்கும். அப்புறம் வந்து ஸ்பீட் பாத்தீங்க அப்படினா லோ மீடியம் ஹை மூணு ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரைண்டிங் ஜார்ஸ் பார்த்தலாம். இதல பாத்தீங்க அப்படினா மூணு டிஃபரண்ட் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படினிட்டு இதில் மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்க்ளூடிங் சின்ன ஜாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜார் எல்லாமே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால துரு வந்து பிடிக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாரோட கேப் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்மால் சைஸ் ஜார் பார்க்கலாம். இது வந்துட்டு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. லாக்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா டைட்டாக இருக்குது. இது வந்து லீக்கேஜ் எதுவும் இல்லை. இந்த ஸ்மால் சைஸ் ஜார் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சர் மெட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு போத் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம அரைச்சிக்கலாம், வெட்டு இன்க்ரீடியன்ஸும் அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா டெய்லி மசாலா சட்னி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ட்ரையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி ஸோ இந்த மாதிரி ரோஸ்டட் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 50 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம இதில் வந்து அரைச்சிக்கலாம். இந்த ஜாரோட அவுட்டர் எட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்குது. எந்த ஒரு ஷார்ப்பான எட்ஜஸுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம என்ன தான் ஹரிபரியில் வாஷ் பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜார் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஜார். இது வந்துட்டு 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்துட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம். மிளகாய் அப்புறம் மஞ்சள் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து அரைச்சிக்கலாம். இதில் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேடில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் லெவல்லேருந்து 1/2 ஜார் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிக் சைஸ் ஜாரு. இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்துட்டு நம்ம எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் வந்து அரைச்சிக்கலாம். தோசை மாவு அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாமே வந்து அரைச்சிக்கலாம். இதில் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பிளேட் லெவல்லேருந்து 1/2 ஜார் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு பருப்பு தோசைக்காக வந்து மல்டிகிரெயின் சூர வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் அரைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக அரைஞ்சிரும். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸர் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸர் பவுல் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அதில் லாக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இதுதான் ஷாஃப்ட்டு. ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே பேஸு. ஸோ இதை வந்து பொருத்திக்கலாம். இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க கண்ணில் படாத அளவுக்கு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டா நீடர். இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுதான் விஸ்க்கு. இதை யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீமு பட்டர் மில்க்கு மயோனைஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோப்பிங் பிளேடு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். காய்கறியெல்லாம் வந்து சோப் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு தான். ஈவன் மின்சிங்க்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக வந்து நறுக்கி கொடுத்துடும். ஸோ இந்த பிளேட்லாம் வந்து ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பேச்சுலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிளேடு 5 பிளேடு கொடுத்துருக்காங்க.
இதில் இது ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா துருவுறத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி இந்த மாதிரியெல்லாம் வந்து துருவிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஸ்மால் சைஸு, ஒன்று வந்து பிக் சைஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லைசிங்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிப்ஸுக்கு போட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் நறுக்கிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிசைனர் பிளேடு, இந்த லேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிட்ரஸ் ட்ரே, இதில் வந்துட்டு லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாமே வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபுட் ப்ராசஸரோட லிட்டு. ஸோ இந்த லிட் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸர் பவுலை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இதில் வந்துட்டு ரெண்டு புஷர் கொடுத்துருக்காங்க, பிக் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெஷரிங்க்கும் நம்ம வந்துட்டு இந்த புஷர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிளேடை எப்படி வந்து இந்த டிஸ்கில் பொருத்துறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேடு எடுத்துக்கோங்க, இந்த பிளேடோட இந்த எண்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எண்டை வந்துட்டு அந்த டிஸ்கோட சென்டர் எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எண்டை வந்து இப்படி கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸோ பிளேடு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்க, இது அப்படியே பின்னாடி உல்ட்டாவாக திருப்பி கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேடு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ இது வந்துட்டு ஷாஃப்ட்டுக்கு மேலே வந்து பொருத்திடலாம். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ரேடிஷ் வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ இது எப்பவுமே ஃபுட் ப்ராசஸில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த மேலே இருக்க லிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூடி வந்து கலண்டுடும். நாம் வந்துட்டு தின் ஸ்லைசர் போட்டிருந்தோம் பாருங்கள், எவ்வளோ சின்னதாக வந்து எவ்வளோ மெல்லிஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்குன்ட்டு. சிப்ஸ் போடுறதா இருந்தால் இந்த ஸ்லைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு திக் ஸ்லைசர் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு கேரட் ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு பாவக்காய், வெள்ளரிக்காய், கேபேஜு, அப்புறம் புடலங்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். டயட்டில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட்டை வந்து பிளேட்டில் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். தின் ஸ்லைசிங்க்கும் திக் ஸ்லைசிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ரொம்ப சன்னமாக கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் தின் ஸ்லைசிங்கில். இதில் வந்துட்டு திக் ஸ்லைசிங்லேயும் சரி தின் ஸ்லைசிங்லேயும் சரி நீங்கள் ஆனியன் போடலாம், அப்படியே முழு பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அப்படி. ஸோ ரவுண்ட் ரவுண்டாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா, ஈவனாக இருக்கும். இப்போது சேம் அந்த திக் ஸ்லைசிங் பிளேடில் வந்துட்டு நான் வந்து கேபேஜ் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்கு. நூடுல்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிசைனர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் லேஸ் சிப்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து வீட்லேயே இந்த மாதிரி நம்ம அட்ராக்டிவாக நல்லா ஹெல்த்தியாக வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சோப்பிங் பிளேட் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் வந்து வெங்காயம் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நமக்கு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா சும்மா 2 சுற்றுலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 4-5 சுற்று விடுங்க. நமக்கு வந்து சோப்பிங் ப்ளஸ் மின்சிங்க்கு வந்துட்டு இந்த ஒரு பிளேட் தான்.
பாருங்கள் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ கிரேவிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது வந்துட்டு ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கேரட் துருவுற பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பெரிய சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க நல்லா ஈவனா நல்லா பெருசு பெருசா திருவி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கேரட் துருவுறதுலேயே வந்து ஸ்மால் சைஸ் வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்துட்டு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து அந்த புஷரில் வந்து நுழையிற மாதிரி கட் பண்ணி அதுக்கு தகுந்தபடியே கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா மெல்லிசாக திருவி கொடுத்துருக்கு பாருங்கள். ஹல்வாக்கு அப்புறம் பொரியலுக்கு கூட இந்த மாதிரி நம்ம திருவி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீடர் யூஸ் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு மாவு பிசையலாம். சப்பாத்திக்கான மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய புஷரில் வந்து நீங்கள் மாவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன புஷரில் வந்து தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 1:1 தான். நான் வந்துட்டு 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடு கொடுத்துக்கலாம். ஸோ உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃபுட் ப்ராசஸர் மோடில் வச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ அட் அ டைமில் ஒரே டைமில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண ஸோ அது மாவு பசைய பசைய நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம் இதில். ஸோ சரியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. ஸோ தண்ணி ஆட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம கையில் பிசைகிறதுக்கும் இதில் பிசைஞ்சு நம்ம செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற நெசசிட்டியே கிடையாது. இம்மீடியட்டாக நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு விஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். பட் எக்கு மட்டும் பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இதில். பட் நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. இதில் வந்துட்டு வெண்ணெய் எடுக்க முடியும். ஸோ அது வந்து நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நமக்கு ஹெல்தியான பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் சிட்ரஸ் ட்ரே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிறது தான் ஸ்குவீசர். இன்றைக்கி வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் தான் பிழிய போகிறோம். ஸோ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்து இந்த ஸ்குவீசரில் வச்சுட்டு ஃபுட் ப்ராசஸர் மோடில் வச்சுருங்க. லேஸாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். நமக்கு ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கீழே இறங்கும் பாருங்கள். ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஜூஸ் போட வேண்டியது வரும். ஸோ அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் பாருங்க. நமக்கு பல்பெல்லாம் இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஒரே ஒரு ஃப்ரூட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பாருங்க எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூஸர் ஜார் பார்த்துடலாம். ஸோ இதில் எப்படி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் ப்ராசஸர் பவுலும் நமக்கு இந்த ஜூஸர் ஜாரும் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே போட்டாலும் இது வந்து பிரேக் ஆகாது. நமக்கு வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபில்டர் இது தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ உங்களுக்கு வந்து இது துருப்பிடிக்காது. ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதில். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து கோகோனட் மில்க் வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஃபில்டர் யூஸ் பண்ணும் போது புஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ புஷர் வந்து அட் லாஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஜூஸர் ஜார் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீடில் வேணாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், கேரட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஜூஸ் எது வேணாலும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் பப்பாயா ஜூஸு, அப்புறம் ஆப்பிள் ஜூஸு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் இட், நமக்கு வந்துட்டு திக்கான மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ வடிகட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கிளாஸில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்துட்டு மாத்திர மாதிரி தான், அவ்வளோ தான். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மில்க் நல்ல திக்கான மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபில்டர் ஆனது பாருங்கள். ஸோ பட்டர்ஃப்ளை கிறிஸ்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து நிமிஷத்தில் வந்துட்டு ஸ்லைசிங், சோப்பிங், மின்சிங், கிரேட்டிங், ஸோ எவ்ரி திங் வந்து நம்ம வந்து வித்தின செகண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம பாருங்கள், ஸோ ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்டை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் மில்க், ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுட் ப்ராசஸில் பட்டர் மில்க் இந்த டைம் எடுத்துருக்கோம். இதுவே வந்துட்டு வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெண்ணெய் வந்து எப்படி இருக்குதுன்னு தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம ஆட்டா நீட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டர்ஃப்ளை கிறிஸ்டா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அம்மா கூட இருக்க மாதிரி. ஸோ அம்மா வந்து எல்லா வேலையும் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே எடுபடி வேலை மட்டும் செஞ்சால் போதும். ஸோ ஜஸ்ட் எடுத்து போட்டு வணக்கமா முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.